இருந்தால் என்னுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் வந்து நான் சின்ன வயசில் வந்து நம்மளுடைய கவனம் எது மேலே வேணால் போயிருக்கலாம், என்னுடைய கவனத்தை சினிமாவை நோக்கி ஈர்த்து இன்றைக்கி இந்த இடத்துல என்னை நிற்க வச்சிருக்கிறது அவர் தான். அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு என்னுடைய நன்றி. நான் வந்து தமிழ் சினிமாவுடைய ரசிகன். இப்போ வரைக்கும் தமிழ் படங்கள் பார்த்து 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 தமிழ் படம் பிடிச்சி போய் தமிழில் சினிமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசையோடு வந்தேன். வேர்ல்டு மூவிஸ்லாம் பார்த்தாலும் உலக சினிமாக்கள் பார்த்தாலும் எனக்கு இந்த சினிமா கற்றுக் கொடுத்தது இந்த தமிழ் சினிமா தான். பிடிக்கும், ஜாலியாக ஆடியன்ஸோட உட்காந்து கை தட்டி ரசித்து பார்க்குற அந்த தமிழ் சினிமா பிடிக்கும். தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இந்த படத்தை வந்து ப்ரீமியர் ஷோலேயே பார்த்துட்டு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்த வெப்சைட்ஸ், யூடியூப் ரிவ்யூவர்ஸ், ட்விட்டர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க எல்லாருக்குமே, ஏன்னா அவங்க போட்ட உடனே அடுத்த நாள் வந்து ஒரு நல்ல இது இருந்துச்சு, ஓகே பார்க்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கமலா தியேட்டரில் இந்த படத்துடைய ப்ரெஸ் ஷோ போட்டிருந்தாங்க, நாங்கள் போயிருந்தேன். ரொம்ப பயத்தோடு போனேன், ப்ரெஸ் மேலே ஒரு பயத்தோடு போனேன். அந்த இன்டர்மிஷனில் வந்து எனக்கு அந்த எனக்கு அவங்க கொடுத்த வரவேற்பை பண்ண சொன்னாலே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. இவ்வளோ புகழ்வாங்களா ஒரு ப்ரெஸ் வந்து ஒரு படத்தை அப்படின்ட்டு. அந்த டெய்லிஸ், அந்த நம்ம ஊர் பத்திரிகைகள்லாம் இந்த படத்தை வந்து ஒரு ஏ சென்டர்லேயும் ஃபேஸ்புக் அந்த வட்டத்துக்குள்ளே டாப்பிக்காக இருந்த படத்தை பிஎன்சி சென்டரில், மதுரை போன்ற ஊர்களில், நாகர்கோவில் மாதிரி ஊரில் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது ப்ரெஸ். அந்த ப்ரெஸ் ஷோ முடியும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஏதோ ஒன்று பண்ணிவிடுவோம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. இப்போ வரைக்கும் எனக்கு அக்கறையாக எனக்கு கால் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசி பண்ணுங்க, விட்டுறாதீங்க இந்த படத்தை, இந்த கண்டென்ட் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் பண்ணுன்னு சொல்லி இண்டிவிஜுவலாக எனக்கு ஃபோன் பண்ணி பண்ணாங்க. எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடிலாம் வேறு யாருக்காவது எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் ஒரு படம் பிடிச்சிட்டா என்ன வேணால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ கால்ஸுங்க இண்டஸ்ட்ரியில் இருந்து. நானும் ரொம்ப நெகட்டிவாக நினச்சிட்டு இருந்தேன், என்னடா யாருடைய தோல்வியை பற்றி மட்டும் தான் எங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்மளும் தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு படம் ஜெயிச்சுட்டா பிடிச்சிட்டா இப்படி எல்லாமா செலிப்ரேட் பண்ணுவாங்க, இப்படி கால் பண்ணி பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. யாருமே எந்த ஈகோவும் இல்லாமல் நான் லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க ஃபோன் பண்ணி பேசினவங்க, அவங்க எல்லாருக்குமே நன்றி. குறிப்பாக இனியவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. அவர் இந்த படத்தை பார்த்துட்டு என்னையும் கேமராமேன் பாஸ்கரையும் வந்து நேரில் பார்த்துட்டு ஒரு பெரிய குழு வச்சு தனியாக ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ இந்த மொமெண்ட் வரைக்கும். அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் இந்த படத்தில் என் கூட முதல்ல எனக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொன்னோம்னா டிக்யூ. நான் அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கேன், அவர் 25 படம் பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் எந்த மேடையிலையும் அவரை நான் சார் அப்படின்னு சொல்லவே இல்லை. எங்கள் வீட்டில் கேட்டாங்க, என்னடா நீ பாட்டு போய் டிக்யூங்கிற துல்கருங்கிற அப்படிங்கிற அந்த மாதிரி தான் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாரு. இந்த படத்துக்கு ஓகே சொன்னதுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன் அப்படின்னா, டிக்யூ இந்த படத்துக்கு ஓகே சொல்லிட்டாருன்னு சொன்னதுக்கப்புறம் தான் என் மேலே ஒரு மரியாதை வந்துச்சு எல்லாருக்கும். ஓகே நான் கதை சொல்ல போகிறேன், யாருப்பா ஹீரோ அப்படின்னா டிக்யூ, ஓகே அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா அந்த கதையில் ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மீதி எல்லா இடத்துலையுமே வந்து என்னை வந்து வரவேற்றாங்க. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அந்த நன்றி நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கேன், நான் இன்னொரு வாட்டியும் சொல்லிடுறேன். ஏன் நன்றி அப்படின்னா, அந்த கதையை கேட்டு நடிக்க வந்தது மட்டும் இல்லாமல் என்ன கேட்டாரோ அதுவே படமாக்க அனுமதிச்சார். நான் என்ன கதையாக கொண்டு போனோனோ, என்ன நரேட் பண்ணணும்னு, ஸ்கிரிப்டில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே படமாக பண்ணுறதுக்கு அனுமதிச்சார். ரக்ஷனுக்கு எத்தனை சீன்ஸ் இருக்குது, ரித்துக்கு எவ்வளோ இருக்குது, இன்டர்மிஷனே அவங்க மேலே தான் இருக்குது, நிரஞ்சனிக்கு எவ்வளோ இருக்குது, கௌதம் சாருக்கு என்ன ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாமல் நம்ம என்ன சொன்னமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி எனக்கான எல்லா உரிமையும் எனக்கான எல்லா அனுமதியும் கொடுத்தேன். செம அதிகமாக நான் சண்டை போட்டது காஸ்ட்யூம் டிபார்ட்மெண்ட் கூட தான், அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு எனக்காக செஞ்சு கொடுத்தான் எல்லா வேலையுமே. பிரதீப்க்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்துக்காக உழைத்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும், ஏன்னா கோவாலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு போதுமான சப்போர்ட் பண்ண முடியாது, ப்ரொடக்ஷன் சைடுமே இருந்தாலும் அதை பண்ண முடியாது. அந்த மாதிரி நாங்கள் லொக்கேஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணோம், லஞ்ச் வராது. அந்த லஞ்ச் வராத போது பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கவங்ககிட்ட ஒரு முக சின்னதாக ஒரு முக சுழிப்பு வந்தால் கூட நமக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆகிடும் அவங்ககிட்ட வேலை வாங்குறது. ஆனால் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்லேருந்து மேக்கப் மேன் வந்து காஸ்ட்யூம் வந்து ஃபோக்கஸ் பிள்ளற அரவிந்த் எல்லாருமே அதை சலிப்பை காமிச்சிக்காமல் ரொம்ப ஃபன்னா, சார் என்ன சார் நீங்கள் வெயிட் பண்ணுங்க சார், நாங்களும் வெயிட் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்த இந்த ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்குமே, மொத்த க்ரூ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிங்க, மிகப்பெரிய நன்றி. ஏன்னா மொத்த சந்தோஷத்தையும் மொத்த பேரையும் நாங்களே வாங்கிட்டு போயிடுறோம். இதுக்கு பின்னாடி உழைக்கிற நிறைய பேர் இருக்கீங்க, சிஸ்டம் அப்படி தான் இருக்குது, தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்ல முடியாம ரியலி சாரி. அண்டு இந்த படத்துடைய மேனேஜர்ஸ், ஒரு புது படம் ஜெயிக்கணும், ஒரு புது இயக்குனர் ஜெயிக்கணும்னா ரெண்டு பேர் முடிவு பண்ணணும், ஒன்று படத்துடைய ப்ரொடியூசர், இன்னொன்று அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற மேனேஜர். அவங்க கொஞ்சம் சொதப்பினாலும் நமக்கு வேண்டிய எதுவுமே கிடைக்காது. நான் இந்த படத்தில் அவங்க அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன், என்னோடய மேனேஜர்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் காப்பி மாதிரி தான் இந்த படத்தை பண்ணாங்க. சம்பளம் இல்லாமல், நிறைய நாள் போதுமான விஷயங்கள் இல்லாமல் வந்து இந்த படத்தை எனக்காக டேரக்டருக்காக பண்ணலாம். டேரக்டர் யோசிச்சு பாருங்கள், அவங்களாம் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, நம்ம புது பையன் ஆனாலே என்ன டேரக்டர்னு சொல்லுவாங்க, அதுவே நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை. அவன் தேசிங் என்ன சொல்கிறான் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன உடனடியாக அந்த டேரக்டரை அங்கீகரித்து எனக்காக உதவி பண்ணி எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்த என்னுடைய மேனேஜர்ஸ் வினோத், மோகன் அண்ட் கண்ணன், மூணு பேருக்குமே என்னோடய மிகப்பெரிய நன்றிகள்.
குறிப்பாக வினோத் சார், நான் கோபப்படுற தருணங்களெல்லாம் சார் இன்னும் 30 நாள் தான் சார் ஷூட்டிங்கு சார், 30 நாள் பல்ல கிடைச்சிங்க சார், ஒன்று இவ்வளோதான் சார், அவ்வளோதான் சார், இன்றைக்கி காலையில் வரைக்கும் சார், இன்றைக்கி ஒரு நாள் இது பண்ணிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் என்ன ஒரு அண்ணனா என் கூட நின்று பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் ஒரு ஷேப்புக்கு வரதுக்கு உதவிய வினோத்குமார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. மிக விரைவில் அவர் சூப்பராக ப்ரொடியூசர் ஆவார் அப்படின்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த படத்துடைய பிஆர்ஓ டீம் சுரேஷ்சந்திரா சார், கிட்டத்தட்ட நிறைய இஷ்யூஸ் ஐ மீன் நிறைய விஷயங்கள் வரும்பொழுது கூட என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன விட்டு கொடுக்காமல் பேசினார். இல்லைப்பா டேரக்டரை நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, அவர் வந்து பாவம் 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக ஐ மீன் என்னோடய கஷ்டம் கூட இருந்து பார்த்தாரு. எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த பிஆர்ஓ டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஆண்டோ ஜோசப் சார், ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம், எனக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் சென்னையிலேருந்து டெல்லி கொண்டு போனோம் சார் அப்படிங்கிறேன், ட்ரக்கில் கொண்டு போனோம், அதுக்கே 500,000 செலவாகும், ரோல்ஸ் ராய்ஸ் வாடகையும் இருக்குது, அலோவ் பண்ணார் சார். நான் இந்த படத்துக்காக பூனே போனோம் சார், ஒரு படத்தில் 1 மினிட் சீக்வன்ஸ் தான், அங்கே ஒரு கார் வேணும், அதுக்கு 5 லட்சம் ரூபா ரெண்ட் அப்படின்னேன், சரி போயிட்டு வாங்க அப்படின்னாரு சார். நான் மேகாலயா போனோம் சார் அப்படின்னேன், போயிட்டு வாங்க அப்படின்னாரு. டெல்லியில் ஒரு 7 நாள் ஷூட்டு சார், எல்லாம் பெரிய பெரிய பங்களாவில், பங்களாவுடைய வாடகையே பெருசு, எல்லாமே ரொம்ப லக்ஸுரின்னு, போயிட்டு வாங்க. எங்கேயுமே என்னை கூப்பிட்டு ஏன் போகணும் எதுக்கு போகணுன்னு கேட்கவே இல்லை. முத முதல்ல என்கிட்ட கதை கேட்டு என்ன நம்பினாரோ என்ன கேட்டாரோ அதை அப்படியே கண்டிப்பாக எனக்கு அவருக்கும் பிரச்சனை வந்திருக்கும், கண்டிப்பாக எனக்கு அவருக்கும் சில ஆர்குமெண்ட்ஸ் வந்திருக்கும், அது எல்லா ப்ரொடியூசர் டேரக்டர்ஸ்க்கும் வரதான். ஆனாலும் எல்லாத்தையும் கொடுத்து இந்த படம் இவ்வளோ அழகாக ரிச்சாக எல்லாரும் நீங்கள் பாராட்டுறீங்க அப்படின்னா அவருடைய முழு சப்போர்ட் இல்லாமல் இந்த படம் வாய்ப்பே கிடையாது. யோசிச்சு பாருங்க, என்னோடய ப்ரொடியூசர் ரோல்ஸ் ராய்ஸ் வேண்டாம்ப்பா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பிஎம்டபிள்யூ இருக்குன்னு சொல்லினா அந்த கார் ஹேக்கிங் சீன்லாம் யோசிச்சு பாருங்கள். அப்புறம் வந்து டெல்லி வேண்டாம், நான் இங்கேயே இதில் பண்ணிருக்கலாம் பேசாமல், கொச்சினில் எனக்கு தெரிஞ்ச வீடுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் டெல்லியாகவே காமிச்சிருக்க முடியாது. அது போஸ்ட் ப்ரீப்போ அது எடிட்டிங்லேயே நமக்கு ரொம்ப தப்பாக இருந்திருக்கும் அந்த படம். ஸோ இது எல்லாமே அவர் நீங்கள் இல்லை இப்போவும் பாருங்கள், இல்லை இப்போவும் பின்னாடி இருந்து தான் எங்களை இயக்கிட்டு சார், நீங்கள் போங்க, நீங்கள் போய் பாருங்கள், நான் அப்புறமா நம்ம அப்புறம் கூட மீட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் என்ன சார் தான் கூப்பிடுவார். தேங்க்யூ ஸோ மச் சார் ஆண்டோ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். அண்ட் வாய்காம் 18 அவங்க தான் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, மிகப்பெரிய நிறுவனம், அவங்கள பற்றி நான் என்ன சொல்கிறது, அவங்களே ஒரு ஏவி போட்டு உங்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் மிக மிக நன்றி. குறிப்பாக என்னை கமலா தியேட்டர்லேருந்து இந்த மொமெண்ட் வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா மீடியா, ப்ரெஸ், டெய்லிஸ், இது வந்து நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவோ எதுக்கோ சொல்லுங்க, ஏன்னா நீங்கள் பர்சனலாக என்கிட்ட பேசியிருக்கீங்க, அதனால தெரியும் இதோட உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிங்க. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, மக்கள்கிட்ட இருந்தும் ப்ரெஸ்ஸுக்கிட்ட இருந்தும் மீடியா கிட்ட இருந்தும் யூடியூப் ரிவ்யூஸ் ட்விட்டரில் போடுறவங்க இவ்வளோ இனானமஸாக அவங்களுக்கு டவுட்டே வந்துருக்கும், ஒரு வேளை காசு கொடுத்துட்டாங்களா அப்படின்ட்டு, என்ன காசு கொடுத்துருந்தா நாங்களே ப்ரொமோட் பண்ணியிருப்போமே, இது இன்னுமே நல்லா போஸ்டர் ஒட்டியிருப்பேன், ரெண்டே போஸ்டர்கள் ஒட்டப்பட்ட ஒரே திரைப்படம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தா, அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணோன்னா எங்கள் அப்பாவுக்கு கண்டிப்பாக, பிகாஸ் இந்த சினிமாவை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச்ப்பா. அண்ட் எனக்கு உண்மையாக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, வெரி ஹாப்பி, தேங்க்ஸ் மீடியா, ப்ரெஸ் பீப்புள், நீங்கள் தான் இந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னா இது கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்காது. ஒரு படம் சூப்பராக இருந்தால் இவ்வளோ அழகாக கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். இதை நீங்கள் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போனீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து இந்த படம் வேறு லெவலில் இருக்குது, தேங்க்ஸ் அ லாட். அண்ட் த ரெஸ்பான்ஸ் ஐ எம் கெட்டிங் பர்சனலி ஃப்ரம் த ஆடியன்ஸ், எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, என்னை எல்லோரும் தேன்மொழின்னு கூப்பிடுறது, என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுறது, என்னை வந்து இதெல்லாம் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங், ஐ கான் டேக் ஃபியூ மினிட்ஸ், தேங்க் மை டீம், ஐ ஸ்டார்ட் வித் மை கோஸ்டார்ஸ், மேபி தேங்க்ஸ் டு டிக்யூ, நான் அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், ஸ்வீட் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன், அவரோட நீ ஸ்வீட்னு சொல்லாத, ஏன் எப்போ பார்த்தாலும் என்ன ப்ரைஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் கூட ட்ராவல் பண்ணால் மட்டுமே தான் தெரியும் எவ்வளோ ஒரு டவுன் டு அர்த் என்ன மாதிரி ஒரு பர்சன். படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் 4 பேருக்கும் ஈக்குவலாக கொடுக்கறதுலாம் வந்து வேறு மாதிரி ஒரு மனசு வேணும். ஐ எம் ஸோ கிளாட் ஐ நோ ஹிம், ஐ கம் டு நோ ஹிம், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட். And my partner in crime, Ritu. Ritu, she's a sweetheart, actually. She's a star already. அவங்களும் வந்து ஈக்குவலாக ஒரு பொண்ணு கூடவே வருது அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை ஒத்துக்கிட்டு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து என்னை எல்லா வகையிலையும் வந்து சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி
எல்லாத்துக்குமே ஷி வாஸ் வெரி நைஸ் டு மீ. பெஸ்ட்டாக வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் சொன்னாங்க என்னால் ஸ்ரேயா கேரக்டரில் வேறு யாரும் யோசிச்சு பார்க்க முடியாதுன்னு. தட்ஸ் அ பெஸ்ட் திங் டு ஹியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரக்ஷன், எஸ் என்னோட ஸ்ரேயா அப்படின்ற ஒரு விஷயம் இவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ரக்ஷனுக்கு நிறைய பங்கு இருக்குது. பிகாஸ் நான் என்னதான் அவர் கண்டுக்கவே இல்லை படத்தில் அப்படின்னாலும் அவர் என் பேரை சொல்லிக்கிட்டு என்னை பற்றி பேசிக்கிட்டு என் கூட ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டே இருந்தார். அவர் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அதுக்கு என்ன பிடிச்சதுக்கு காரணமும் கண்டிப்பாக அவர் தான். தேங்க்யூ ரக்ஷன் ஃபார் எவ்ரி திங். அண்ட் கௌதம் சாரை பற்றி பேசுகிற அளவுக்கு எல்லாம் நான் இல்லை, என்னால் எதுவுமே பேச முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் அக்செப்டிங் திஸ். அண்ட் சார் வந்து படத்துக்கு அப்புறம் போய் சாரை மீட் பண்ணி 2 hours பேசிகிட்டு இருக்கும்போது அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்பில் நினச்சதே இல்லை. அப்போது அவர் என்னோடய ஸ்டைலிங் பர்சனலாக அவருக்கு பண்ணது அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அது எனக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்ஸ் அ லாட். அண்ட் மை டிஓபி, அவர் தான் என் ஃபோட்டோ பார்த்தாரு, என் ஃபோட்டோ பார்த்துட்டு டிரெக்டர் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. அண்ட் இப்போ என் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சூப்பராக எல்லாரும் பயங்கரமாக பேசுகிறாங்க அப்படின்னா என்னை அழகாக கேப்சர் பண்ணது அவர் தான். ஸோ தேங்க்ஸ் டு யூ. அண்ட் எஸ் மை டிரெக்டர், என்ன சொல்கிறதுனே தெரியல, நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். இந்த ஒரு நாள் இல்லை, இந்த எனக்கு இந்த ஒரு லைஃபே பத்தாது. பிகாஸ் நான் மாட்டேன் மாட்டேன்னு சொல்ல ரக்ஷன் எல்லாம் இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருப்பாரு, நான் செல்ஃபி கூட எடுக்காத ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சோஷியல் மீடியா எல்லாமே பெருசாக ஆக்டிவாக இல்லை, இனிமேட்டு உங்கள் எல்லாராலையும் இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்த ஒரு பர்சனை இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இவங்க எல்லாருக்கூடையும் வந்து என்னால் ஈக்குவலாக கூப்பிட பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருந்தது. Thank you so much. I don't know what else to say. Thanks a lot. Thanks a lot. And I think I covered everybody. Yeah, the assistant directors, I really should talk about them. சதமே இல்லை படத்துலேயும் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இருப்பாங்க. பட் இதில் இவங்களோட தேசிங் அண்ட் அவங்களோட ரேப்பும் இருக்குல்ல சார், என்ன சார் பண்ணோம் அப்படி இல்லை. அவங்க வந்து அண்ணா தம்பி அந்த ரிலேஷன்ஷிப், ஸோ அந்த மூடு தான் இங்கே எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஸோ இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. ஸோ தேங்க்ஸ் டு தம், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். அண்ட் பிரதீப் மை அசிஸ்டன்ட், என்னால் ரெண்டு விஷயம் கண்டிப்பாக செஞ்சிருக்கவே முடியாது பிரதீப் இல்லைனா. தேங்க்ஸ் டு பிரதீப், தேங்க்ஸ் அ லாட் பிரதீப். அண்ட் ஆண்டோ ஜோசப் சார், தேங்க்யூ சார், நியூ கமர்னு ஒரு ஃபீலே இல்லாமல் எல்லா வசதிகளும் கரெக்டாக பண்ணி கொடுத்து என்னையும் ரக்ஷனையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அ லாட் சார். அண்ட் வயக்கம், தேங்க்ஸ் ஃபார் பையிங் திஸ் மூவி. ஐ ஹோப் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே, அண்ட் த லவ் ஐ எம் கெட்டிங் ஃபார் எவ்ரி திங், தேங்க்ஸ் அ லாட், தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹாய், எனக்கு ஒரு ஹாய் சொன்னால் தான் பேச வரும். ஹாய், ஆ ஓகே. ஹாய், ஆக்சுவலி வந்து இது எனக்கு மொதல் படம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, குடும்பம், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் என்ன பண்ணாலும் பண்ணலாம் எப்படி அவங்க என் கூட இருப்பாங்க, தேங்க்யூ எல்லாருக்கும் அப்புறமா சொல்கிறேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னா தேசிங் அண்ட் எனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச்னா, நீங்கள் கூப்பிடும் போது கண்டிப்பாக அது இவ்வளோ பெரிய வாய்ப்புன்னெலாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் துல்கர் படத்தில் நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு நினச்சி ஜாலியாக தான் போனேன். பட் கூப்பிட்டு போயிட்டு அண்ணன் ஃபஸ்ட்டு மேலே கீழே பார்த்தாரு, பார்த்துட்டு கதையும் சொல்ல ஒன்றும் சொல்ல கிளம்பி போயிட்டார். என்னடா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2-3 hours ஃபாலோ பண்ணேன். பண்ணால் அப்புறம் வந்து இல்லைடா உனக்கு லுக்கு தான் எப்படி செட் பண்ணுறது தெரில, ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தா அண்ணன் தம்பி மாதிரி இருக்கீங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீங்கள் வேற அவர் முடி வச்சா நான் மொட்டை கூட வச்சுக்கிறேன், இல்லை தாடி எடுத்துறேன், எதையா பண்ணணும், இந்த படம் நடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அவர் பின்னாடி கொஞ்சம் டார்ச்சர் பண்ண இனிஷியலாக. அப்புறம் அவரும் வந்து சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, எனக்கு கண்டிப்பாக லைஃப்பில் இது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். தெரில இதை நான் சொல்லி தான் அவங்க தெரியணும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் திங் ஃபார் மீ. அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு வந்து நான் நன்றி சொல்லணும்னா கண்டிப்பாக துல்கர் அவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். எனக்காக எல்லாம் சேர்ந்து டிக்கு ஒரு அடி கை தட்டலாமா? தேங்க்யூ, தேங்க்யூ, லவ் யூ ஆல். ஏன் அப்படின்னு சொன்னால் நான் பார்த்துருக்கேங்க, சின்னதாக ஒரு விளம்பரத்தில் நடிக்க போனோம்னாலும் சரி, இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்க போனோம்னாலும் சரி, இல்லை ஒரு ஷோவில் இருந்தாலும் சரி, நம்ம உட்கார்ற இடத்துலேருந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தையிலேருந்து எல்லாமே ஒரு முடிவு எடுக்கப்படும். அது தலையீடுகள் வந்து பல இடத்துலேருந்து இருக்கும். ஆனால் துல்கர் அவர் இது வரைக்குங்க ஒரு சீனில் கூட ஏன் இவன் இங்கே பேசுகிறான், இல்லை இந்த சீனில் ஏன் அவன் இருக்கான்னு கேட்கல, ஏன் அவன் இல்லைன்னு தான் கேட்டிருக்காரு ஆக்சுவலி நிறைய சீன்லன்னு நினைக்கிறேன்.
ஆமா, அதெல்லாம் கண்டு. ஆக்சுவலி என்னன்னா, அதான் தேசிங் அண்ணா இந்த படத்துல எனக்கு வந்து எப்பவுமே என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, தம்பி இது இது இப்படி இப்படி பண்ணணும், இது இது இப்படி பண்ணணும், இது இது இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. துல்கர் வந்து எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு என்ன தொந்த பண்றா, உனக்கு என்ன தொந்த பண்றா அப்படின்னு வாரு. அந்த ஃப்ரீடம் ரெண்டு பேருமே மாறி மாறி கொடுத்ததுதான் வந்து இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு நிறைய ஈஸியா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாஸ்கர் அண்ணன், பாஸ்கர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேசி நம்ம கேட்க முடியாது. எப்பவுமே அவரை எங்கேயும் தேட வேணாம், செட்டு பக்கத்தில் கேமரா பக்கத்துலேயே தான் இருப்பார் பாஸ்கர் அண்ணன். ஆக்சுவலி டெக்னீஷியன்ஸ்லாம் பற்றி பேசுகிற அளவுக்கு நமக்கு அறிவோ இல்லை அனுபவமோ கிடையாது. பட் ஒரு படத்தில் கேமராமேன் திடீர்லாம் கூப்பிட்டு திட்டுவாங்க, ஏன்டா மார்க்கில் நிற்கல அப்படின்வாங்க. எங்கள் ஷூட்லலாம் திட்டு விடும், டேய் மார்க்கில் நில்ற அப்படின்னு. இன்னி வரைக்கும் அண்ணன் ஒரு வார்த்தை கோபமாக பேசி கூட நான் கேட்டதே கிடையாது, கொஞ்சம் மார்க்கா அப்படின்ட்டு போயிடுவார். இதுதான் அவர் அதிகபட்சம் எங்ககிட்ட வந்து பேசுறது. ஸோ பாஸ்கர் அண்ணன் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு நிறைய சீன் தெரியவே தெரியாதுங்க, சும்மா நடனுவாங்க நில்லுன்னுவாங்க அப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பேன். அங்கே போய் பார்த்தா ஒரு அந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஷாட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுண்ணா. அது மட்டும் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஷாட் இருக்கும், டிக்கு காட்டுவாங்க என்ன காட்டுவாங்க, டிக்கு காட்டாங்க என்ன இப்படியே அதுதாங்க இது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, தேங்க்யூ ஸோ மச் பாஸ்கர் அண்ணன். எனக்கு வந்து லைஃப்பில் மறக்க முடியாத விஷயங்கள் இது எல்லாமே. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆக்சுவலி ஒன் ஆஃப் த அசிஸ்டன்ட் டைரக்டரை என்னையும் கூப்பிட்டுருக்கணும். அதுக்கு நான் அண்ணன்கிட்ட தான் சண்டை போனேன், ஏன்னா முக்காவாசி நேரம் நான் அவங்க கூட தான் இருந்திருப்பேன். ஆக்சுவலி ராகுல், ஷான், பிரபு, கார்த்தி அண்ட் இங்கே யார் மிஸ் ஆரா, அஜ்மல், அதான் அந்த உயர மனிதனுங்க, உயர்ந்த மனிதன் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி குரு அண்ணன், அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும், எல்லாம் வந்து அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டுருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு விஷயம். ஆனால் அவங்க இருக்காங்கல்லங்க, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க ப்ளீஸ் எனக்காக. ஏன்னா வந்து என்னை மிரட்டினதுக்கு தான், வேற எதுக்கும் இல்லை. அவங்கள டெய்லி வந்தோடனே அண்ணன் என்ன இன்னைக்கு வாங்கி கொடுக்கும், டே டீ குடிக்க போகலாம்டா, வாங்கடா டீ எதுக்குண்ணே, ஜூஸ் குடிப்போம், டே எதுக்குடா ஜூஸ், இல்லை எடிட்டிங் போகிறேன் என்ன சொல்கிறீங்க அப்படின்வான். சரிடா வாடா ஜூஸ் குடிக்கலாம்டா, ஒன்றும் பிரச்சனை, ஐஸ்கிரீம் சாப்பிடியா அப்படின்வேன். ஸோ டெய்லி அப்போ போய் அவங்கள பார்த்து, என்னடா இன்றைக்கி ஏதாவது சீனை தூக்கியிருக்கீங்களா அப்படின்வேன். இல்லைண்ணே இல்லைண்ணே அந்த சீனை தூக்குறேன்னு நாங்கள் நான் உங்களுக்காக சொல்லிட்டேன், நல்லா இருக்குது வைக்க சொல்லியிருக்கேனே அப்படின்வேன். ஸோ அந்தளவுக்கு எங்களுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் இருக்கும். எல்லாருமே எப்படி சொல்கிறது, தம்பின்னு சொல்ல முடியாது, ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மச்சான் மாமாவுக்கும் கலந்து ஒரு ரிலேஷன்ஷிப். ஏ தேங்க்யூ ஸோ மச்டா, என் கூட இருந்து நிறைய எனக்கு டைலாக் படிக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க. அண்ட் அதை தாண்டி அண்ணன் டெக்னீஷியன்ஸ் சாரிங்கண்ணே, எனக்கு பூசா பேசுகிறேன். ஆக்சுவலி கௌதம் சார், அவருக்காக நான் சொல்ல வேணாம், நீங்களே கை தட்டுவீங்க கண்டிப்பாக. எனக்கு ஃபஸ்ட்டு கௌதம் சாரோட, ஐ மீன் அவருக்கு எப்படியா சார்கிட்ட ஓகே பண்ண போகிறாங்கன்ற ஸ்டேஜ்லேருந்தே நான் போவேன், நானும் அண்ணன் தான் போய் வெயிட் பண்ணுவோம். அதெல்லாம் ஓகே, ஷூட்டுக்கு ஃபர்ஸ்ட் டே அண்ணன் சார் வராரு, சரி சார்கிட்ட போய் பேசிடணும், யாரை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லலாம், நம்ம யாரை கெத்தாக ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கணும். அந்த டைமில் அண்ணன் இல்லை, டேரக்டர் அண்ணன் இல்லை, சரி யாரை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அண்ணனும் இல்லை, சரி பாஸ்கரனாவும் இல்லை, ஏன்னா அஸ்டன் டேரக்டர் யாரை கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ண, அவங்க வந்து சார் ஏதோ என்ன சொல்ல பேசலன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு சார் வந்து அப்படி இருக்கா அப்படின்னாரு. எனக்கு அவரே சார் என் பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு, தெரியும். அப்புறம் என்ன ஆக்சுவலி வேறு சார் அப்பப்போ என்ன என்ன ஹீரோ எப்படி இருக்கேன்னா வேற கேட்பாரு, சும்மா பதிவு பண்ணுறேன் வேற ஒன்றும் இல்லை. மிச்சபடி ஐயோ சார், ஆக்சுவலி வந்துட்டு இந்த படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, நான் கொஞ்சம் வளவளவளவளன்னு பேசியிருப்பேன். ஐ ஆல்வேஸ் தாட் அப்படி ஏதோ பேசினா மக்களுக்கு பிடிக்கும், நம்ம ஒருத்தங்களை அட்ராக்ட் பண்ணிடலான்ட்டு. சார் உங்களோட ஒரு சீன் பார்த்ததுலேருந்து கண்டிப்பாக டேரக்டருக்கு தெரியும், கேமராமேன் எனக்கு தெரியும், இங்கே இருக்க ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும், எப்படியாச்சும் அடுத்த படத்தில் ஒரு சீன்லேயாச்சும் பேசாமல் நடிக்கணும்டா அப்படின்னு நினச்சி. ஏன்னா சாரோட ப்ரெசன்ஸ் அப்படி இருக்கும் ஸ்க்ரீனில், எதுவுமே பேசலாம் ஆனால் எல்லாமே புரியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். சார் உங்களை பாராட்டலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறம் அண்ணா ரித்து வர்மா, அவங்கள பற்றி தான் சொல்ல வந்துட்டேன், சாரி சாரி எனக்கு கொஞ்சம் பதட்டம் இல்லை. ரித்து வர்மா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு யாரா இது, வைட்டா இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு கூப்பிட்டு வராங்க நம்ம செட்டுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்தன வேற வேற ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, நமக்கு இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தாலே சரி வேணாம் எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு விட்டுருவாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வேற அவங்க கோவப்படுறாங்களா, ஏன்னா நான் வேற காமெடி பண்ணுறன்ற பேரில் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன் செட்டில் எல்லாட்டும். யாருமே அங்கே சும்மா இருந்தாங்கன்னா போய் பேசி பார்ப்பேன், சும்மா இது ஒர்க் அவுட் ஆகுதான் போட்டு பார்ப்போம், அப்புறம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே போய் போடுவோம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ வாட் எவர் அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியலன்னா நம்ம பேசுறது ஒரு இரிட்டேஷன் வரும்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. இன்னைக்கு வரைக்கும் என்ன அடிக்கல திட்டல, தேங்க்யூ ஸோ மச் ரித்து, ஷீ இஸ் பீன் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் லாட். அண்ட் நிரஞ்சினி அவங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கேரக்டர் செஷன் தான் கேட்பாங்க எப்பவுமே, எங்கள் இன்டர்வியூ போனால்
நான் சொல்லுவேன் ரொம்ப சிம்பிளுங்க, இந்த ஒரு பையன் கேரக்டர் அவங்களுக்கு ஒரு பொண்ணு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு மதிக்காது பையன் பின்னாடியே போயினே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அவங்க கிட்ட நான் ஆஃப் த செட்டில் போய் சொன்னால் கூட அந்த கேரக்டர்லேயே தான் இருப்பாங்க. எங்க எதாவது சாப்பிட்றீங்களா வேணுமாங்க? ஏங்க கேமரா இல்லைங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி ஒரு டீமாகவே ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே என்னை ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. இது எனக்கு முதல் படம், அதனால நான் ஏதாவது தப்பு கிப்பு பண்ணியிருந்தா வெரி சாரி. பட் எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்துச்சு. எங்கள் அம்மா ஒன்றும் தேட்டர்லே தான் இருக்கிறாங்க, வீட்டுக்கே வரல. ஒரு 7-8 ஷோக்கு மேலே போயினே இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு தேட்டர்லேயும் எல்லாம் கையெல்லாம் தட்டினாங்க, ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல். நான் யாரையாவது சொல்ல மட்டும் தான் மன்னிச்சிருங்க, சாரி. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகே, அதுதான் சொல்லுங்க. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ணன் இந்த பாருங்கண்ணா, யாரும் கோவப்படக்கூடாது, நம்ம எல்லாம் ஒரு இனம். இந்த படத்தில் நடிச்சதுனால இங்க இருக்கேன், இல்லைன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளையிட்டு இருந்தேன். ஏன் பேர் வச்சிங்க? இப்படி ஒரு இன்டெலிஜென்டா கேள்வி கேட்டிருப்பேன் நான் கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து எங்க உங்களுக்கு நன்றி சொல்றதுலாம் நான் பெரிய ஆள் இல்லைங்க, என்னெல்லாம் நீங்க வந்து கோவப்படக்கூடாது. ஐ எம் வெரி ஸ்மால் பாய். தேங்க்யூ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். இது தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷன்றனால நான் கொஞ்சம் தேங்க்ஸ் மட்டுமே சொல்லிட்டு கிளம்பிடுறேன். ஃபஸ்ட்டு என்னோட ஃபேமிலி, அப்பா அம்மா, குறிப்பாக என்னோடய ஒய்ஃப். ஏன்னா அது மிகப்பெரிய ட்ராவல், 5 வருஷம் அந்த ட்ராவலை வந்து பொறுத்துட்டு என் கூட இருந்தது, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தென் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் திங் என்னோடய குருநாதர். நான் இணைக்கிற இந்த டீம் எனக்கு பேர் கேஎம் பாஸ்கரன் அப்படின்னு விஷயம் ஏதோ பேப்பர்லையோ எங்கேயோ இதுலேயோ வருது, யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு. ஒரு அதுக்கு ஒரே ரீசன், இவர் எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ட்டாக ஏ தைரியமாக எனக்கு நீ பண்ணு, எல்லாம் எல்லாத்தையும் கற்றுக்கலாம் அடிப்பார், அடியெல்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு உற்சாகம் தான், அந்த ஒரு விஷயம் தான் நான் இன்றைக்குமே கூட அதுதான் சார். இது தேங்க்ஸ் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல, ஒரு படம் பெருசா ஹிட் ஆயிடுச்சு, லைம்லைட்டுக்கு வந்துருச்சுன்னா சோ அதோட ஸ்டார்ஸ், டைரக்டர், அவங்க எல்லாரையுமே புகழ்வாங்க, அவங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும். அதே மீறி பேக் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு டெக்னீஷியன் எல்லாம் கூப்பிட்டு இவ்வளவு புகழ்வாங்களான்னு எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. எனக்கு வந்து டேரக்டருக்கு எவ்வளோ ஈக்குவலண்ட்டாக ஒரு கால் வந்துச்சோ எனக்கு அது அந்த அளவுக்கு வந்துச்சு. ஒரு 2 நாள் பேசி எனக்கு தொண்டெல்லாம் கட்டுக்குச்சு, சத்தியமாக. இன்னைக்கு யார் யாரோ நான் தெரியாத ப்ரெஸ்லேருந்து, மீடியாலேருந்து, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மீடியா, ஜென்ரல் ஆடியன்ஸ், எங்கேருந்து டெல்லி சம்மர் எங்கேருந்ததோ கால் வந்து எனக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கு வந்து மீடியா இதை எடுத்து ஃபர்ஸ்ட் டேவே இதை பார்த்துட்டு கொண்டாடி எடுத்து சேர்த்த விஷயந்தான் அதோட ரீச்க்கான கண்டிப்பாக அது அதுதான் உண்மை. ஸோ நான் மீடியாவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட டீம், இந்த படம் வந்து இவ்வளோ ஜாலியாக கலர்ஃபுல்லாக என்டர்டெய்னராக ஃபீல் குட் மூவியாக இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் வந்து எங்கள் டீம் தான். அந்த டீம் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க செட்டில் எங்களுக்கு ஃப்ரீடமாக நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு, நாங்கள் என்ன நினச்சோமோ அதை நினச்ச டைமில் நினச்ச மாதிரி நினச்ச சுச்சுவேஷனில் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண இந்த 4 பேருக்கும், சாரி நான் 5 பேருக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு ஜிஎம் சார், தேசிங் எனக்கு நாங்கள் ரொம்ப ஃபாலோ அப்பில் இருந்தோம். ஜிஎம் சார் எப்படியாவது இவர் வரணும்டா படத்தில், ஏன்னா அவரை பார்த்து அவர் படங்களில் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்து தானே என்னோட இன்ஸ்பிரேஷனாக வருவேன், அப்போ பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். ஸோ எப்படியாவது இவங்க சொன்னால் ஜிஎம் சார் அந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும், ஜெய்சிங் சொன்னும் போது பண்ணுறோம், பண்ணால் அந்த அதை வச்சு தான் பண்ணுறோம், இல்லை அந்த படம் பண்ணல அப்படின்ற முடிவில் தான் இந்த டிசிஷன் எடுத்தோம். ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னால் சார் ஓகே சொல்லிட்டார் அப்படின்னு, அவ்வளோதான். எனக்கு தேசிங் எவ்வளோ சந்தோஷப்பட்டான் இல்லைன்னு எனக்கு தெரியாது, நான் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு அவ்வளோ ஒரு துள்ளி குதிச்ச ஒரு சந்தோஷம், வந்துட்டார்ரா சார் அப்படின்னு. பட் ஆனால் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பேஸ்மெண்ட் வீக் ஆகிடுச்சு. ஐஷி யாரா நம்ம ஃப்ரேம் வைக்கணும், டே எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட நம்ம ஃப்ரேம் வைக்கணுமே, நம்ம எவ்வளோ உஷாராக வைக்கணும், எவ்வளோ கரெக்டாக இருக்கணும், ப்ரிசைஸாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயமுன்றதுல. இன்ஃபேக்ட் நான் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணேன், யூஸ்வலாக நான் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணால் எனக்கு அதில் எவ்வளோ ரிவ்யூஸ் வரும் எனக்கு தெரியும், ஆனால் அதில் ஒரு 100 ரிவ்யூஸில் 99 அபவுட் கண்ணும் கண்ணும் அண்ட் ஓன்லி 1 வாஸ் அபவுட் த சாங். அந்த சாங் நல்லா இல்லைன்றதுனால இல்லை, பட் எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் மை பர்ஃபார்மன்ஸ் இன் யோர் ஃபிலிம் அண்ட் ஹவு சச் அ குட் ஃபிலிம் இட் இஸ். அதை அந்த அப்ரிசியேஷனை நான் வந்து லேஸாக எடுக்கல தேசிங், ஐ ரியலி தேங்க்யூ ஃபார் தட், ஃபார் புட்டிங் மீ அவுட் தேர். அண்ட் நான் யூஸ்வலாக என்னுடைய படங்களில் ஒரு செலிப்ரேட்டரியாக நான் ஒரு 1 or 2 சீன்ஸ் வந்து பண்ணிட்டு போவேன்,
எனக்கு உண்மையிலே அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை, கேமரா முன்னால் நடிக்கணும், நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக வரணும்னு ரொம்ப அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். ரொம்ப ஒரு மாஸ் ஹீரோ ஃபீல் எனக்கு கொடுக்காதீங்க, தேசிங் கொஞ்சம் டவுன் டவுன் பண்ணிட்டு இருங்கன்னு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஓப்பனிங் ஒரு ஃபைட் சீன் கோவிலில் வேஷ்டி கட்டி வச்சிருந்தாரு, நான் அது மட்டும் தான் ரெக்வஸ்ட் பண்ணேன், தேசிங் அது மட்டும் தயவுசெய்து வைக்காதீங்க. நான் பிரவீன்ட்ட கூட சொன்னேன், ஏ பிரவீன் நீயும் எடிட்டர் பிரவீன் நீயும் ஒரு தேசிங்கிட்ட சொல்லணும் அந்த சீன் வேண்டான்னு. லாஸ்ட்டாக அந்த சீனை அவர் மாற்றி ஒரு கார்லேருந்து வந்து சில பேரை மிரட்டுற மாதிரி வச்சிருந்தாரு, அதுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் தேசிங். ஆனால் நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த கேமரா அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு என்றைக்குமே இருக்காது. ஒரு ஒரு 10 செகண்ட் அப்பியரன்ஸ் நான் பண்ணிட்டு போயிருக்கேன், பட் உண்மையிலே எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது விஜய் மில்டன் தான். அவர் அவர் இங்கே இருக்காருன்றதுனால நான் சொல்ல, எனக்கு எப்போவுமே இதை நான் ரீசெண்டாக நிறைய எடுத்து சொல்லியிருக்கேன். அந்த கோலிஸோட 2 படத்தில் என்னை கூப்பிட்டு வந்து அவரும் என்ன பார்த்தாருன்னு தெரில, நான் ஒரு தாடி லுக்கில் இருந்தேன், வாங்க பிரதர் உங்களை வச்சு நான் ஒரு 3-4 சீன்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து மறுபடியும் ஒரு ஒரு 15-16 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. அது ஒரு உண்மையிலே ஒரு டோர் நீங்கள் எனக்காக அப்போ திறந்தீங்க மில்டன். நீங்கள் நீங்கள் என்னை ஹேண்டில் பண்ண விதம், டைலாக்ஸ் நிறைய இருந்தது, பட் நீங்கள் எனக்கு என்னமோ நீங்கள் சார் நீங்களாவே இருங்க, ஆனால் சில விஷயங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததுக்காக தான் நான் ஆக்சுவலி இங்கே நின்று இந்த படத்தை பண்ணேன். ஏன்னா இல்லாட்டி அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைனா அவங்கெல்லாம் வந்து ஏமாந்துருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ, ஆக்சுவலி சின்ஸ் திஸ் இஸ் அ தேங்க்யூ ஈவினிங். ஸோ அதுதான் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே என்னுடைய துல்கவியோ ஸோ சப்போர்ட்டிவ். I won't say sweet, but you were super supportive and sweet. Bhaskar, you shot me really well and you shot the film. Usually drone shots nale ipo recent ah vandha romba irritating ah irukra oru vishayam. Indha padathula the drone shots vandha na avlo rasicha ena correct ah edathula adu use pannirundanga. Adukku director oda vision, cameraman and of course the editor correct ah avar andha edathula andha shot venum appo avaru use pannirundaru. Ritu, Ranjini, I mean you guys are on the interval scene and generally whatever you've done in the film, I really appreciate it and I really liked it. And lots of people have told me that இந்த பொண்ணு தான் உங்கள் படத்தில் இருக்காங்களா, நல்லா நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. That pressure is on me actually. And Ranjini, your work with the costumes and everybody's called me and said you were looking so good, your shirts were so nice. I said it's completely her, so thank you also for that. Rakshan, it was fun with you on the sets. நீ என்ன மாதிரி அவரை பேசியிருக்க படத்தில் அதுவும் நான் அப்ரிஷியேட் பண்ணேன். And so everybody here, the producer, our Anto Joseph da first enta vandu ivar pesindhukku appra enna vandu meet panni illa oru nalla director nalla team and Dulkar is on board inga panna nalla irukum appdi avaru enak confidence kodutaru. So enak anga team la yaarume theriyadhu, maybe Ritu because avanga en padam pannirundanga, ana something about everybody made me say yes, this is going the right way and today you can see in the theaters that it's gone the right way. So thank you so much and thank you for being here. Thank you. Enga aarambikkadhu enak theriyala, actually feeling very emotional nejama sonnena. There's a lot of goodness in this film. I'd like to start with Desing. Avaru ipo neenga pesa pathinga ungalukke puriyum evlo sincere from the heart ah pesuraaru, evlo passionate ah irundirukkar padatha patti avaroda career. In this 5 years, 10 years that he's been on this journey. And the passion, I think you, avarkitta yaar pesnalo in the oru narration keta yaar ketalo immediately you know this, even the painak vela theriyum indha painak indha padatha patti enna keta adukellathukkum you know oru reply irukum, answer irukum, ena it's a technical ana lena techie crime adala irukra padam. But he எல்லாரும் கேட்குறாங்க தேசம் கிட்ட, சார் நீங்கள் கேமரா சார், நீங்கள் ஐடி பேக்ரவுண்ட் அப்படியே தான் இருக்கா சார்? இல்லை சார், நான் யூடியூப் வீடியோ நிறைய பார்ப்பேன். அதான் அவரோட ரிப்ளை. பட் அவ்வளோ ரீசர்ச் பண்ணியிருக்காரு அண்ட் ஐ திங்க் அவரோட குட்னஸ் இஸ் தேர் த்ரூ அவுட் திஸ் ஃபில்ம். அது இட் ஜஸ் ரப்ஸ் ஆஃப் அன் எவ்ரிபடி. இந்த படத்தில் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூர் ஆல் ஸ்டாண்டிங்காக எல்லாருமே ஈக்குவலாக பாராட்டுறாங்க எல்லாருமே. அண்ட் தட்ஸ் நாட் ஃபேக், இட்ஸ் நாட் ஏதோ இங்கே வந்திருக்கோம், இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு, படம் ஹிட் ஆயிடுச்சு, அதனால நாங்கள் எல்லாம் மீன் வில் பிரிட்டன் பீப்புள் வில் டூ தட். இங்கே ஜென்யூனாக எல்லாரும் இப்படி தான், எவ்ரிபடி ஃபுல் டீம் பிஹைண்ட் த சீன்ஸ், பிஹைண்ட் த கேமரா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, எவ்ரிபடி எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஷேர், எவ்ரிபடி வாண்ட்ஸ் அ ஃபிலிம் டு டூ வெல். எல்லாருக்குமே அண்ட் எவ்ரிபடி இஸ் அம்பிஷியஸ் டு டூ வெல். அது இட்ஸ் அ கலெக்டிவ் அம்பிஷன். யாருக்குமே நான் தான் இந்த படத்தில் ஷைன் பண்ணணும், நான் தான் இல்லை இந்த டிபார்ட்மெண்ட் தான், everybody wants it to be best, every area should be best. And oru padam work aagumbodhu I think oru padam appadiye with the audience click pannumbodhu ellame nalla varum, everything will be appreciated, every department will shine, every actor will shine.
அண்ட் தி ஆடியன்ஸ் வில் நோட்டீஸ் எவ்ரிதிங். இது ஒரு மிகப்பெரிய மேஜிக். எனக்கு நான் எப்பவுமே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், நான் தெர் வில் பி ஸ்மால் ஃபிலிம்ஸ் இல்லைன்னா ஏதோ ஒரு ஆடியன்ஸ் கனெக்ட் இல்லாத படங்கள் இருக்கும். அதில் நம்ம எல்லாம் ரொம்ப வச்சிருப்போம், லைக் ஓர் ஐ வுட் ஃபெல்ட் ஓ இதுதான் என் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் லைஃப்பில், ஆனால் அது யாரும் பார்க்க மாட்டாங்க. படம் ஒர்க் ஆகலாம், இது ஒன்றும் ஒர்க் ஆகாது. ஸோ தேசிங், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், உங்கள் படம், உங்கள் உழைப்பு, உங்கள் ரைட்டிங், உங்கள் டிரெக்ஷன், உங்கள் ஸ்கில், அதனால தான் படம் ஒர்க் ஆயிடுச்சு. படம் ஒர்க் ஆனால எல்லாமே ஒர்க் ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாரும் அண்ட் ஐ திங்க் எல்லாருமே இவ்வளோ சின்சியராக பேசும்போது ஐ திங்க் தட்ஸ் மை ஃபீலிங் எமோஷனல், பிகாஸ் தேர் இஸ் சோ மச் குட்னஸ், தட் இஸ் தேர் இஸ் சோ மச் பாசிட்டிவ் எனர்ஜி தட் இஸ் கம்மிங் ஃப்ரம் திஸ் டீம். ஐ திங்க் தட் இஸ் கம்மிங் ஆன் டு தி ஆடியன்ஸ், தட்ஸ் கம்மிங் ஆன் டு தி ப்ரெஸ், இட்ஸ் கம்மிங் ஆன் டு தி மீடியா. அதனால எவ்ரி இது இப்போ எங்கள் கையில் படம் போயிடுச்சு, இட்ஸ் ஃபினிஷ், இட்ஸ் கான், இட்ஸ் உங்கள் கையில் இருக்குது. ஆனால் இது இப்போ எல்லாருக்கும் இட்ஸ் லைக் யுவர் பர்சனல் ஃபிலிம். நான் இப்போ என்ன ஒரு ட்வீட் படித்தாலும், இப்போ ஒரு அபிஷேக் வந்து பேசினா கூட இது அவங்களோட படம், இட்ஸ் லைக் சோ பர்சனல் டு தம். ஐ ஹவ் நாட் சீன் திஸ் பிஃபோர், ஐ மீன் மேபி ரொம்ப நாளாக பார்த்து ஐ திங்க், பட் தேங்க்யூ தேசிங். இது 25th ஃபிலிம், எனக்கு தமிழ் கம்பேக் எனக்கு இது யோசிக்க தெரியாது, ஐ டோன் நோ டு டு, பட் ஐ கோ வித் சம் இன்ஸ்டிங்க்ட். I believe in this film, I believe in cinema, and I want to do good work. Thank you team, Rakshan. Ellarum, I don't know why, neenga ella pesumbodhu, I'm just getting like teary eyed, it's really weird. But so much fun on this set, Machi. We are lifelong friends. Na ipo enna nadakka theriyuma, innor 10 varsham paathinga, Desing megaperiya director aaga poraaru, super star kulla work pannuvaaru. ரக்ஷன் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகுவாரு, பாஸ்கர் பெரிய அவார்ட் வின்னிங் டிஓபி ஆக போறாரு, ஜிவிஎம் சார் இப்பவும் அப்படிதான் அப்போ அப்படிதான் இருக்க போறாரு. அப்ப நான் வந்து இவங்க எப்ப இங்க எங்கேயாவது மீட் பண்ணுவேன், சரி அந்த படம் ஞாபகம் இருக்காது, கண்ணு கண்ணு கண்ணு. பட் இட்ஸ் பீன் சோ ஸ்பெஷல், இது இட்ஸ் நாட் பீன் ஈஸி ஜேர்னி, அது கூட இருக்கலாம் வை ஐம் ஃபீலிங் இமோஷனல். இட்ஸ் பின் 2.5-3 இயர்ஸ். ஆனால் எப்போ இந்த படத்துக்கு யார் கூப்பிட்டோம், என் சார் இப்போ ஒரு ஷெடியூல் நம்ம ஷூட் பண்ணலாமா, எஸ் சார் லெட்ஸ் கோ. எவ்ரி டைம் ஒரு காலேஜ் ரீயூனியன் மாதிரி நாங்கள் எல்லாம் வந்து சேரும், எவ்ரிபடி இஸ் ஹாப்பி, எவ்ரிபடி இஸ். இதில் எவ்வளோ லைக் டிஃபிகல்டிஸ் இருந்திருக்கு இந்த படத்துக்கு, பட் ஒரு வாட்டி கூட ஐ ஹவ் நாட் சீன் எனிபடி நாட் ஸ்மைலிங். நம்ம இவங்களை எல்லாரும் மீட் பண்ணும்போது நோபடி இஸ் அன்ஹாப்பி, நோபடி இஸ் என்னையா இந்த படம் இப்படி போயிட்டு இருக்கு, நத்திங். Everybody's happy to see it, everybody's happy to be back. So, AD team, boys, ninga desinga the front runners, you're like his army. Lots of love to you guys. Camera department. Desinga apdi detail-a he's thanked everybody. Aduve or megaperi vishayam, because namakku indha mari opportunities kedaikadhu. Typically, oru padam success aayi, success meet vandu, idu eppadi theriya vekkirathu? I'm sure every department thinks as actors now, we don't notice it, we don't realize, we do, genuinely, we're very grateful, we're so thankful. And I told you the vibe we never get. So this has been a rare opportunity. So every department you've shined. I just feel very lucky to be a part of this film. GVM sir, what, you are the star of this film. You are the hero of this film. எனக்கு அந்த ரிவ்யூஸ் படிக்கும் போது ஐ கெட் எக்ஸைட், எனக்கு தெரியும், பிகாஸ் ஐ ஹவ் பீன் வித் திஸ் ஃபிலிம் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் நரேஷன், அண்ட் வீ ஐ டோன்ட் ஈவன் திங்க் அந்த டைம் இஸ் நாட் அ ஃபேஸ் ஃபார் தட் கேரக்டர். ஆனால் ஜீவன் சார் வந்ததுக்கப்புறம் வாட் தட் இஸ் பிகம் இஸ் நெக்ஸ்ட் லெவல். ஆனால் அவர் தான் ஸ்டார். எனக்கு அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் கை தட்டுறேன், ஐ எம் ஸ்க்ரீமிங், எஸ் ஜீவன் சார் ஆன் ஸ்க்ரீன் சார். கிளைமேக்ஸ் சீன்ல நீங்க பிளஷ் பண்ணீங்க சார். அதுல ஐ மீன் நான் தியேட்டர்ல பாத்துருந்தேன், ஐ மிஸ்ஸிங் டயலாக் அப்படி கை தட்டுறாங்க எல்லாரும். ஆனா நான் ஷாக்ல உட்காந்து ஜிவிஎம் சார் ஜஸ்ட் பிளஷ்ட் ஆன் ஸ்கிரீன் ஆன். அதுக்குவே தேசிங் இஸ் லைக் அன் அவார்ட் ஃபார் யூ. அந்த மாதிரி ஒரு சீன், அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கேப்சர் பண்றதுக்கு பாஸ்கர் தேசிங் யூ ஆர் சூப்பர் லக்கி. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் சார், இட்ஸ் நாட் ஈஸி டு டூ தட், ஐ நோ இட். Because இதெல்லாம் ஈவன் ரியல் லைஃப் பிளஷிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம தெரியாமல் வர ஒரு இமோஷன் அது. அந்த மாதிரி அப்படி ஏதாச்சும் ஒரு பிரேஸ் இருக்கணும், ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் இருக்கணும், யூ கேன் அது இனாக்ட் பண்ணுறதுக்கு இமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்.
ஆனா அவ்வளவு அழகா அவ்வளவு ஸ்வீட்டா ஆல்மோஸ்ட் ஐ லைக் இட் டிட் இட் இட்ஸ் மை ஃபேவரட் ஷாட் இன் தி ஃபிலிம் இட்ஸ் மை ஃபேவரட் மூமெண்ட் இன் தி ஃபிலிம் தேங்க் யூ ஜிகம் சார் யூ ஆர் த பிக் பில்லர் ஆஃப் திஸ் ஃபிலிம் நான் சொன்ன மாதிரி இப்போ அவர் இல்லைனா இது என்னமோ இட் லுக் லைக் எ சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் இட் லுக் லைக் சம் எங்க நான் சொன்ன ஒரு திருட்டு கல்யாணம் மாதிரி இருக்கும் விதவுட் எல்டர்ஸ் எல்டர்ஸ் இருந்தால் தான் நமக்கு இப்போ அதுக்கு ஒரு ஸ்டாம்ப் ஆஃப் அப்ரூவல் மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி இப்போ ஜிஎம் சார் இந்த படத்தில் போஸ்டர்ஸ் எங்கேயாவது இருந்தாலும் ஐ ஃபீல் லைக் ஹீ இஸ் புஷிங் லிஃப்டிங் அப் தி ஃபில் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஜிஎம் சார் ரித்து யூ ஆர் ஐ திங்க் பாண்ட் ஃபார் திஸ் ஏதோ இன்ஜினியர்லாம் படிச்சிருந்தாங்க ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு படம் பண்ணுறதுனால ஐ திங்க் தே கால்டு பட் such a born talent such a natural actor evlo effort irukka I don't think we see it she doesn't show us evlo homework pandranga nu ana full time or mind voice odite irukum na correct ah pesnu na dialogue thappa irukkudadu I should respect the tamil audience avangala tamil ponna theriyano avlo effort potturukanga and it shows ipo indha mari vandha connecting na oru I think tweet la na padichen thathod eyes pathi there's one 10 lines every emotion is there அதுல எல்லாமே தெரியுது and all that so really looking forward to seeing you in GVM sir's film sir it's going to be fantastic நாங்க தான் அந்த படத்துக்கு ப்ரோமோஷன் பண்றோம் so திருவனேஸ்வரம் நிரஞ்சனி இப்ப பாத்தீங்கன்னா one thing I'm very proud of I know how எவ்வளவு nervous ஆ இருந்தாங்க first time நடிக்கும் போது first day நம்ம படம் ப்ரோமோட் பண்றதுக்கு நான் வரும்போது கூட ரொம்ப nervous ஆ இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க கூலா happily she's speaking இவ்வளோ இவ்வளோ மீடியா பர்சன்ஸ் இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு முன்னாடி அதுவே இஸ் 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 ஐ திங்க் தட் ஆடியன்ஸ் சப்போர்ட் நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரெங்க் நீங்கள் கொடுக்குற கான்ஃபிடென்ஸ் ஸோ பிக் அப்ளாஸ் டு நிரஞ்சனி லக்ஷ்மி உன்னை பற்றி என்னெல்லாம் சொல்றது யாரும் ஒன்று ஐ திங்க் டியூரிங் த ஃபில்மே இப்போ நம்ம வென் பாய்ஸ் பாண்ட் இட்ஸ் லைக் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாண்டிங் அது நம்ம எல்லாருமே தெரியும் காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க எங்களுக்கு தெரியும் அது எங்கேயோ ஒரு சம் யூ இட்ஸ் லைக் யூ ஃபைண்ட் யுவர் பிரதர் மச்சி மச்சிடா நீ அந்த மாதிரி இருக்குல்ல அப்படி யூ கீப் எக்ஸ்பிரஸிங் லவ் டு ஈச் அதர் பாய்ஸ் டூ திஸ் அண்ட் ஐ ஹேட் திஸ் மூமெண்ட் யூ நோ இன் காலேஜ் ஐ ஹேட் திஸ் மூமெண்ட் வித் லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரி ஸோ இட் வாஸ் ஃபார் மீ லைக் ஃபைண்டிங் தட் நான் புதுசாக ஒரு காலேஜ் போனேன் அங்கே ஐ ஃபவுண்ட் மை காலிங் மை ஃப்ரெண்ட் இதுக்கான இந்த காலேஜுக்கு வந்தேன் அந்த மாதிரி இருந்தது அவர் பேசும்போது கூட இப்போ ஐம் லைக் நான் எப்படி என்டர்டெயின் பண்ண ஆடியன்ஸை அதெல்லாம் நான் யோசிச்சிருந்தேன் ஏன்னா ஹீ சோ சார்மிங் ஹீ சோ எஃபர்ட்லெஸ்லி ஃபனி அதனால ஐ ஃபீல் லைக் ரக்ஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் டு லைக் யூ ஆன் ஸ்க்ரீன் விச் ஐ திங்க் யூ ஹேவ் எஃபர்ட்லெஸ்லி யூ பார்ன் ஃபார் இட் அதனால் நான் சொன்னேன் அவர் சூப்பர் ஸ்டாராக போகிறாரு ஸோ ஐ ஃபீல் லைக் சி கண்ணு கண்ணுக்குள் எடுத்தால் ஓ மை மிஸ்ஸிங் I'm sure there's every department that na miss pandren but do know as actors engalukku ellarum very aware neenga pandra vela neenga pandra ungaloda ulappu naanga engalukku vanity ac ella irukku anga da naanga wait pandrom neenga da actually there's never one day that a director or a producer can tell me sir inna konja extra time povom sir na yosi paatha na ponadukku appuram da unit close na shut down pannuvaanga நான் வரதுக்கு முன்னாடி தேவ் டு கம் ஏர்லி இன் த மார்னிங் அண்ட் செட் அப் ஸோ நோ ஆக்டர் ஹஸ் அன் எக்ஸ்கியூஸ் டு சே இல்லை சார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் சார் ஆன் அ ஃபிலிம் செட் தேர் இஸ் ஆல்வேஸ் ஒன் பர்சன் ஒர்க்கிங் ஹார்டர் தென் யூ யூ ஜஸ்ட் ஹேவ் டு லுக் அரவுண்ட் ஸோ தேங்க்யூ டு எவ்ரி ஒன் தட்ஸ் டன் திஸ் ஐ ஃபீல் லைக் நான் ஐ எம் சேயிங் திஸ் ஃபார் ஆல் ஆஃப் மை மூவிஸ் புட் டுகெதர் இன் ஒன் ஃபிலிம் பட் நிஜமாவே யூனோ ஐ ஆல்வேஸ் கோ வித் நான் கான்டென்ட் இப்படி பேசியிருப்பேன் இப்போ எனக்கே இன்டர்வியூஸ் பார்க்கும்போது அது என்னமோ கிளிஷே மாதிரி தெரியுது பட் வெரி ரேர்லி டு ஐ கெட் அ காம்பினேஷன் ஆஃப் கான்டென்ட் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் அது கொடுத்து ரொம்ப நல்லி நன்றி தேசிங் அதனால தான் ஐ திங்க் இவ்வளோ கனெக்ட் பண்ணி இவ்வளோ ப்ரேஸ் அண்ட் இவ்வளோ அக்னாலஜ் ஸோ எவ்ரி டே தஸ் லைக் 1000 ட்வீட்ஸ் இல்லை எவ்ரி டே இட்ஸ் எங்களுக்கு இப்போ ஐ டோன் திங்க் நான் நியூஸ் படிச்சிருக்கேனோ நத்திங் ஐவ் ரைட் இதே தான் டெய்லி படிச்சிருக்கேன் every minute so thank you to all the audience and local media inga I have not seen this anywhere na I worked in multiple industries indha mari oru padatha support panni adhu you made it your own adhu romba passionate ah pesuvaanga enna sir sir ye evlo neenga promote pannu sir promote pannu sir
நீங்க இந்த படத்தை ப்ரமோட் பண்ண சார். சரி சார், சாரி. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் த ரோல்ஸ் ஆர் ரிவர்ஸ். இது உங்க படம், நாங்க என்னமோ பண்ணல, அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. ஐ டோன்ட் ஹவ் ஐ நாட் ஐ டோன்ட் ஹவ் எனி வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் இட். வெதர் இட்ஸ் ஐ எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. ஐ டோன்ட் நோ அதில் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் ரிவ்யூவர்ஸ் பிரிண்ட் அண்ட் பிரிண்ட் ப்ரெஸ் மீடியா சேனல்ஸ். நீ ஃபார் அஸ் யூ ஆர் த பீப்புள் ஹூ ஷோ ஆர் ஃபிலிம்ஸ். இல்லைங்க கொஞ்சம் பாருங்கள், ஒன் டைம் வாட்ச் சம்திங் ஏதோ சொல்லுவீங்க. ஆனால் அது படிக்கிறவங்க இருக்காங்க. அது அது அதை வச்சுட்டு நாங்கள் இந்த பணம் ஸ்பெண்ட் பண்ணுமா, இந்த டிக்கெட் வாங்கணுமா அப்படி யோசிக்கிற இன்னைக்கும் தேர்ஸ் எ பிக் பர்சன்டேஜ் ஆஃப் ஆடியன்ஸ் ஹூ டஸ் தட் ஃபார் ஷுவர். அதுக்கு உங்கள் ஐ திங்க் ஃபார் யுவர் வோட் தேங்க்யூ வெரி மச் ஆல் ஆஃப் த மீடியா. எவ்ரி டே திஸ் ஃபிலிம் வென் க்ரோஸ் இஸ் ஸோ பர்சனல் டு எவ்ரி சிங்கிள் மெம்பர் ஆன் திஸ் இன் திஸ் ஃபிலிம். அதுக்கு ரீசன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். எவ்ரி சிங்கிள் அடிஷ்னல் ஷோ இல்லைனா எவ்ரி லேக் எந்தோ மீன் ஆல் வி ஆல் எங்களுக்கெல்லாம் அப்படி தான் தெரியும். ஆன்லைனில் என்னமோ இது சொல்லுவாங்க, நம்பர் சொல்லுவாங்க, அதில் ஆல் வி நோ இஸ் க்ரோத். இட் டசன்ட் ட்ரான்ஸ்லேட் எனி திங் எல்ஸ் ஃபார் ஆர் டீம். பட் தட் க்ரோத் எங்களுக்கு ரொம்ப பர்சனல், ரொம்ப முக்கியம். தட் இஸ் த பிக்கெஸ்ட் அவார்ட் ப்ரேஸ் எனி திங் வி கேன் கெட். ஸோ தேங்க்யூ ஃபார் கெட்டிங் திஸ் டு தி ஆடியன்ஸஸ், ஸ்ப்ரெட்டிங் த வேர்ட். எல்லாருக்கும் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நன்றி.